நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். அகதிகளுக்கு புகலிடம் கொடுத்துள்ள பிரான்ஸ் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. உக்ரைனிலிருந்து பிரான்சுக்குள் நுழைந்துள்ள அகதிகளுக்கு வீடுகளில் வசிக்க அனுமதி வழங்கியுள்ளவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். நவம்பர் மாத இறுதியில் குடும்பம் ஒன்றுக்கு 100-200 யூரோக்கள் வரை வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதுவரை உக்ரைனிலிருந்து பிரான்சுக்கு 100,000 அகதிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 19,000 பேர் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பணவீக்கம் சரிவு. சுவிட்சர்லாந்தின் பணவீக்கம் செப்டம்பரில் 3.4% முதல் 3.3% குறைந்துள்ளது. பணவீக்கம் சரிந்த போதும் நுகர்வோர் விலை குறியீடு குறையவில்லை என்று பிரீஃபக் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார வல்லுநரும் பேராசிரியருமான சேஜியோ ரோசி கூறியுள்ளார். உக்ரைனின் சமாதான முயற்சிகளுக்கு உதவுவதாக இந்தியா வாக்குறுதி. உக்ரைன் சமாதானத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் இந்தியாவுடன் இருந்து உதவி செய்யும் என்று இந்திய பிரதமர் வாக்குறுதி அளித்துள்ளார். ரஷ்யா உக்ரைனிடையே நடைபெற்று வரும் போர் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நேற்றைய தினம் தொலைபேசி மூலம் உரையாடிய போதே இதனை தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு மீண்டும் தோல்வி. மற்றொரு நகரம் உக்ரைன் படைவசம். உக்ரைனிய படைகள் கெர்சனின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு முக்கிய கிராமத்தை விடுவித்து ரஷ்ய ராணுவ பின்வாங்கலை விரைவுபடுத்தியுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் கைப்பற்றப்பட்ட டேவிட் பிரிட் மீது உக்ரைனிய கொடியை 35வது மரைன் படையணி ஏற்றியதை காட்டும் காணொலியினை வெளியிட்டு அருகிலுள்ள பல கிராமங்கள் மீண்டும் கைப்பற்றப்பட்டதாக அறிவித்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு. உக்ரைன் ரஷ்ய போர் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி செப்டம்பர் மாத இறுதியில் $85 இருந்த பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை நேற்றைய தினம் சுமார் $92 எட்டியுள்ளது. இந்நிலையில் WTI மசகு எண்ணெய் விலை செப்டம்பர் இறுதி வாரத்தில் $78 பதிவாகியிருந்த நிலையில் நேற்று $86 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறந்த உலக பயண விருதை வென்ற சூரிச் விமான நிலையம். ஐரோப்பாவின் சிறந்த விமான நிலையமாக சுவிஸின் விமான நிலையம் தொடர்ந்து 19வது ஆண்டாக சிறந்த ஐரோப்பிய விமான நிலையத்திற்கான உலக பயண விருதை பெற்றுள்ளது. வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் விமான நிலையத்திலும் அதை சுற்றியும் வழங்கப்படும் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தராதரங்களின் அடிப்படையிலும் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. புட்டினின் கடும் எச்சரிக்கையினை அடுத்து தீவிரமடையவுள்ள போர் ஏற்பட போகும் பெரும் ஆபத்து. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தீவிரமடையும் என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி பியோனோ ஹில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைன் பிராந்தியங்களில் கிரெம்ளின் வாக்கெடுப்புகளை நடத்திய பின்னர் அணுவாயுத தாக்குதல் தொடர்பில் ஐரோப்பிய நாடுகளுக்கு புட்டின் எச்சரிக்கை விடுத்திருந்தார். புட்டினின் எச்சரிக்கையானது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஒரு பரந்த மோதலாக பரவக்கூடும் அபாயம் உள்ளதாகவும் ஹில் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த போக்கை கட்டுப்படுத்தாவிட்டால் பெரும் ஆபத்து காத்திருப்பதாகவும் பியோனா ஹில் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு குழாய் கசிவை ஆய்வு செய்ய ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் அதிகாரிகள் மறுப்பு. கசிந்து வரும் எரிவாயு குழாயை ஆய்வு செய்ய ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் அதிகாரிகளால் அனுமதி வழங்கப்படாததால் குழாயை ஆய்வு செய்ய முடியாது என்று நோட்ஸ்ட்ரீம் நிறுவனம் கூறியுள்ளது. இதன் நிலவரப்படி முன்னர் கோரப்பட்ட தேவையான அனுமதிகள் இல்லாததன் காரணமாக நோட்ஸ்ட்ரீம் ஏஜி எரிவாயு குழாயின் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்ய முடியவில்லை என்று ரஷ்ய எரிவாயு நிறுவனமான ஹாஸ்ப்ரோமுக்கு சொந்தமான 51% நிறுவனம் ஒன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் சிக்கியுள்ள நோவையின் ஆயுதப்படைகள். நோவையின் ஆயுதப்படைகள் தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நோவையின் ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகம் நோவே ஆயுதப்படைகளின் தகவல் தொடர்பு அமைப்புகளின் பலவீனங்களை அடையாளம் கண்டுள்ளது. இது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. ஆஸ்திரியா வாழ் உக்ரைனியர்களுக்கு இலவச ரயில் பயண சேவை நீடிப்பு. ஆஸ்திரியா வியன்னா நகரம் உக்ரைனிய அகதிகளுக்கு இலவச ரயில் பயண கால எல்லையினை நீடித்துள்ளது. ஆஸ்திரியாவின் தேசிய ரயில் இயக்குநரான ஓபிபி உக்ரைனிய அகதிகள் அக்டோபர் இறுதி வரை பொது போக்குவரத்தை இலவசமாக பயன்படுத்த தொடரலாம் என்றும் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.